அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் கால் கப்பு ஜவ்வரிசி எடுத்தேன். ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சேன் நான். இது வந்து மாவு ஜவ்வரிசி பாருங்கள். ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து கண்ணாடி போல் வரணும், அதுபோல் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம், ஏன்னா அடி பிடிச்சிடும். அதனால் பாருங்கள் இது போல் நல்லா வந்து வேக வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது பாருங்கள் இது போல் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக வந்து நெய் போட்டு சேமியாவை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு சேமியாவை வறுத்துக்கலாம். நான் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன். ரொம்ப நிறைய வேண்டாம் சேமியா, கொஞ்சமாக வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான். இப்போது நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து பால் சேர்த்துடலாம். நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். பாருங்கள் இது போல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதுவும் இப்போ போட்டுடலாம். இதுலேயே சர்க்கரை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். பாருங்கள் சேமியா நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அது வரலாம் வந்து நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இது போல் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஏன்னா எங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு கப் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து முக்கால் கப் எடுத்துக்கோங்க. பாருங்கள் சேமியா வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக நட்ஸ்லாம் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் முந்திரி மட்டுமே போட்டுக்கலாம். நான் பாதாம், முந்திரி, கொஞ்சம் வந்து வெள்ளரி விதை, சாரா பருப்பெல்லாம் போடுறேன் நான். இதில் இன்னமும் கொஞ்சம் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் கூட போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை. ரோஸ் வாட்டர் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஆறுன பேருக்கு தான் போடணும் கொஞ்சம். பாருங்கள் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆலோன்னு குச்சிங்க. நான் நம்ப போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.